அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பணம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பணம் எத்தனை நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பண்ட பணம், காகித பணம், உலோக பணம், இது மாதிரி பணங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த பணத்தினுடைய தன்மைகளை பார்த்தோம், பணத்தினுடைய மதிப்பை பார்த்தோம், பணத்தினுடைய சமீபகால வடிவங்கள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பணம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது சேமிப்பு. வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடு, இது ரெண்டில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சேமிப்பு. சேமிப்புங்கிறது என்ன சார்? நம்ம பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் அப்படிலாம் பார்த்தோம், எப்படி வருதுன்னு. சேமிப்பு அப்படின்னா நம்முடைய வருமானத்தில் இப்போ நம்ம நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் என்னது, சேமிப்பு. நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 200 ரூபாய் இல்லை 300 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாய் செலவு ஆகுது அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் நம்ம நுகரப்படாத ஒரு பணம், அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சேவிங்ஸ், அதாவது சேமிக்க செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, எதிர்கால பயன்பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம். இந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் பணத்தை பல வழிகளில் சேமித்து வைக்கலாம். எப்படி சேமித்து வைக்கலாம்னா, வங்கிகளில் பல கணக்குகள் இருக்குது, அக்கௌண்ட், பல அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த பணத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம். அதில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா, மாணவர் சேமிப்பு கணக்கு. மாணவர்களுக்குன்னு தனியாக சிறப்பாக உருவாக்கிய ஒரு சில வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. என்னது, மாணவர்களுடைய சேமிப்பு கணக்குன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அது சில வங்கிகள் மட்டும்தான், எல்லா வங்கியும் கொடுக்கல, சில வங்கிகள் மட்டும்தான். உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, இவங்கெல்லாம் சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்கு சில வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா. யார் யாருக்கு, உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க்கு இந்த மாணவர் சேமிப்பு கணக்கு அப்படிங்கக்கூடியதை கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த ஜீரோ பேலன்ஸ், பூஜ்ய கணக்கு, அதாவது நம்ம பணம் கட்டாமலே, நம்ம புதுசாக ஒரு சாதாரண ஒரு வாடிக்கையாளர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா. ஆனால் மாணவர்களுக்கு ஜீரோ பேலன்ஸ், பூஜ்ய கணக்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு சில வங்கிகள் நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணலாம், மாணவர்கள் சிறுக சிறுக சேமிக்கலாம். இது மாணவர்களுடைய சேமிப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழியில் ஒரு முறையில் சேமிக்கலாம். ரெண்டாவது சேமிப்பு வைப்பு. சேமிப்பு வைப்பு இது பார்த்தீங்கன்னா யார் பின்பற்றுவாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்கள், நம்மளை மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து பின்பற்றக்கூடியதான் என்னது, சேமிப்பு வைப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வருமானத்தில் செலவு செய்யப்படாத ஒரு பகுதியை என்ன பண்ணுறாங்க, வங்கி கணக்கில் அதை டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, சேவிங் அக்கௌண்ட் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதான் சேமிப்பு வைப்பு, அதை சேமித்து வைக்கிறாங்க. அந்த நுகர்வோர் வந்து எதுக்காக சார் அதை வந்து சேமித்து வைக்கிறாங்க, நம்ம போய் ஒரு வங்கியில் நம்ம பணம் போகிறோம், நம்ம நுகர்வோராக ஆயிடுறோம் சரிங்களா. அப்போ நமக்கு பணம் தேவைப்படும்போது நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வீட்லேயே வச்சுருக்கலாமே, ஏன் நம்ம வங்கியில் தான் போடணுமா அப்படின்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வீட்டில் எவ்வளோ பணமாக இருந்தாலும் வச்சுருந்தா நமக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போயாவது காணாமல் போயிடுமோ, இல்லை திருடன் ஏதாவது தூக்கிட்டு போய்டணும், கொள்ளையடிச்சு போய்டணும் அப்படிங்கக்கூடிய பயம் இருக்கா இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் போய் என்ன பண்ணுறோம், சேவிங்ஸ் பண்ணிடுறோம், வச்சுக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வங்கி பார்த்திங்கன்னா சும்மா பேரளவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுறாங்க, வட்டியாக கொடுக்குறாங்க. இதுதான் சேமிப்பு வைப்பு. அதுக்கு அடுத்தபடியா நடப்பு கணக்கு வைப்பு, கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா, கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இதெல்லாம் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ மாணவர்களுக்காக சிறப்பாக வைக்கக்கூடியது மாணவர்களுடைய கணக்கு வைப்பு, அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களுக்காக சேமிப்பு கணக்கு, அதுக்கு அடுத்தபடியா நடப்பு கணக்குங்கிறது இது யார் யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள்லாம் இதை பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், பொது அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நடப்பு கணக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைபிடிப்பாங்க. இது தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணிப்பாங்க, அவங்க வங்கி பரிமாற்றம் பரிவர்த்தனை செய்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை அவங்க டெய்லியும் யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. அப்போ சேமிப்பு கணக்கெலாம் யார் யார் பின்பற்றுறாங்க, வர்த்தக நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில்கள், அப்புறம் வர்த்தகர்கள், அப்புறம் பொது அதிகாரிகள், இவங்கெல்லாம் பின்பற்றக்கூடிய கணக்குக்கு பேர் என்னது, குட், சேமிப்பு கணக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிரந்தர வைப்பு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா.
நிரந்தர வைப்பு அப்படின்னா தாங்கள் அதாவது செலவு செய்யப்படாத நம்ம மீதி பணம் கையில் வச்சிருக்குமா இல்லைங்களா, அதை போட்டு அப்பப்போ எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு டெபாசிட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம போட்டோம்னா அதுக்கு பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு நிலையான ஒரு வருவாயும் கிடைக்கும். சரியா, ஒரு வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை மக்கள் கடைபிடிக்கிறாங்க. இந்த நிரந்தர வைப்புக்கு இன்னொரு பேர் என்னென்னா கால வைப்புன்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் கால வைப்பு. இப்போ கால வைப்பு என அழைக்கப்படுவது எது, நிரந்தர வைப்பு. நிரந்தர வைப்பு என்னென்னு அழைக்கப்படுது, கால வைப்பு அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை நிரந்தரமாக வங்கியிலே இருக்கும், நம்ம நினச்ச நேரத்தில் எடுக்க முடியாது. அதுக்கு சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியாது. அப்போ இப்படி குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியாது, நிரந்தரமாக அந்த வங்கியில் அந்த பணம் இருக்கும். இதுதான் என்னது, ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ நம்ம சேமிப்பை பார்த்துட்டோம், இந்த நான்கு வழிகளும் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அதனுடைய நன்மைகள் என்ன, சேமிப்பினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், திடீர்னு நமக்கு ஒரு பண பிரச்சனைகள், நிதி ரீதியாக நமக்கு ஒரு பண பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம அதிலேருந்து நம்ம தன்னை தற்காத்து கொள்ளலாம். முதல்ல நம்ம பணம் சேமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனித்துவமாக இருக்கலாம். தனித்துவமானா நம்ம ஒரு பயம் இல்லாமல் எப்பயுமே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாங்கிற ஒரு தனித்துவமாக இருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ இல்லை ஒரு நல்ல செலவுகளோ ஏற்படுதுனாலும் நம்ம சேமித்து வச்ச பணத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீட்டில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுதுன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த சேமிப்பு கணக்கு சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு, ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு கம்பெனிலேயோ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அந்த கம்பெனியில் திடீர்னு சரிவு ஏற்பட்டுடுச்சு. இப்போ சரிவு ஏற்பட்ட உடனே ஆட்குறைப்பு நடவடிக்கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி ஈடுபடுதுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சில பேருக்கு வேலை போயிடுது, திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா சேவிங்ஸே இல்லை, சேமிப்பே பண்ணலை அப்படின்னா வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாயிடும். ஆனால் சேவிங்ஸ் சேமிப்பு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பாராத சூழ்நிலையும் நம்ம வேலை இழந்தா கூட ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த பணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த சேமிப்பு பணத்தை பயன்படுத்திக்கலாம். அப்போ எந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேமித்து வச்சுருந்தா நம்மளை தயாராக நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இன்றைய சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைய பாதுகாப்பு, இன்றைக்கி நம்ம சேமித்து வச்சாதான் நாளைக்கு பாதுகாப்பு. சரிங்களா, இப்போ ஒரு சாதாரண ஒரு எறும்பு கூட பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான பொருளை சேர்த்து வைக்குது. மழை இல்லாத காலங்களில் என்ன பண்ணுது எறும்பு, அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு தானியங்களை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய இடத்துல வச்சுக்குது. மழை காலங்களில் அழகாக என்ன பண்ணுது, அது பயன்படுத்திக்குது. இப்போ ஒருவேளை மனிதன் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எறும்புகிட்ட இருந்து கூட ஒருவேளை கற்றுருக்கலாம் இல்லையா. அப்போ சேமிக்கிறதால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா இந்த மாணவர்களுக்கிடையே சேமிப்பு பழக்கத்தை நம்ம ஊக்குவிக்கணும். இந்த சேமிப்பு பழக்கத்தை எப்படி ஊக்குவிக்கலாம்னா, என்னென்ன வரி நாட்டில் போடுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வரி கட்டுறோம், நாம அந்த கணக்கீளை பற்றி நம்ம என்ன பண்ணோம், மாணவர்களுக்கு நாங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வளர்ந்து வரக்கூடிய பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுறது, இப்போ எதில் முதலீடு போட்டால் எதில் நமக்கு பணம் மீண்டும் பதிலீடாக கிடைக்குது, எதில் நல்லா டெவலப் இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ணலாம், அதில் முக்கியத்துவமாக மாணவர்களை ஈடுபடுத்தலாம். அதே போல் உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துகிறோம். உதவித்தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்களா இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஆசிரியர்கள் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்காக தெரியறதில்ல. ஆனால் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கலாம். அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் அதே அக்கௌண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சேவிங்ஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் மாணவர்களுக்கு வரவு செலவு திட்டம் போடவும் வந்து போடவும் கடன்களுக்கு விண்ணப்பிக்கும் உதவி செய்கிறது. இப்போ ஒரு மாணவன் வந்து 12வது வரைக்கும் படிச்சிடுறான், அதுக்கப்புறம் அவன் ஒரு காலேஜுக்கு போகிறான், ஒரு எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு அங்கே உங்களுடைய கல்லூரிகளில் பில்லு கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து என்ன பண்ணுறான், அதுக்கேற்ற மாதிரி அவன் பணம் தேவைப்படுதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். அப்போ நம்ம இப்படி நம்ம இந்த வழிமுறைகளை பின்பற்றினா, அந்த விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பின்பற்றினா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க வங்கிலன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சேமிப்பு கணக்கு, சேமிப்பை கற்றுக் கொடுக்குறது, சேமிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேமிப்பு, இன்றைய சேமிப்பு தான் நாளைய வருமானம். இன்றைக்கி நம்ம சேமிக்கல அப்படின்னா என்னது, நாளைய காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம சின்ன வயசில் நம்ம சேமிக்கிறதான் பிற்காலத்தில் நமக்கு வளர்ச்சியாக கிடையாது, நம்ம நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
அதில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாய்க்கா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு சிறு சேமிப்பு திட்டம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குதோ கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வைக்கலாம். இதுதான் சேமிப்பு, சேமிப்பினுடைய நன்மைகள், அதை ஏன் நம்ம ஊக்குவிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலீடு. இப்போ பணம், சேமிப்பை பார்த்தாச்சு, மூணாவது நம்ம பார்க்க போகிறது முதலீடுகள். முதலீடுன்னா என்ன சார், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல்வேறு முறைகளில் என்ன பண்ணலாம், நம்முடைய மூலதனம். அது என்ன சார் மூலதனம், மூலதனம்னா ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், மீதம் இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் தான் மூலதனம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் முதலீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எதை எதெல்லாம் நம்ம முதலீடாக செய்யலாம் அப்படின்னா, பணத்தை முதலீடாக செய்யலாம். நம்ம சஞ்சாயிக்கா திட்டத்தில் மாணவர்களை நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்தீங்களோ அது மாதிரி அதில் முதலீடாக போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த பணம் மீண்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமாக கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நேரத்தை முதலீடாக செய்யலாம். நேரத்தை அப்படின்னா இப்போ இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் சின்ன வயசில் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறதே ஒரு முதலீடு தான், கல்வியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அதே ஒரு முதலீடு தான். இன்றைக்கி நம்ம படித்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், படித்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கி நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு நாட்டுக்கு சேவைகள் செய்கிறோம். அந்த சேவை செய்கிறதுக்காக அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணுது, நல்ல ஒரு செலுத்துகையை பணம் கொடுக்குது புரியுதா. அப்போ அது ஒரு இப்போ இளமை காலத்தில் செய்யக்கூடிய அது ஒரு முதலீடு. அப்புறம் நல்ல ஒரு முயற்சிகள், நல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம முயற்சி பண்ண, இந்த போட்டியில் ஜெயிச்சா 5000 கிடைக்கும், 10000 கிடைக்கும் அப்படின்னு சின்ன சின்ன வயசுல இருந்து நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தால் பிற்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாவோ, அல்லது ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியாவோ நம்ம மாறுவதற்கு நம்ம சின்ன வயசுலேருந்து செய்யக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலனுள்ளதாக இருக்குது. இது போல் பல்வேறு மூலங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், முதலீடுகள் செய்யலாம். அது எதிர்காலத்தில் நமக்கு என்னவா கிடைக்குது, நமக்கு வருமானமாக நமக்கு கிடைக்குது. அப்போ எந்தெந்த வழிமுறைகளை நம்ம முதலீடு செய்யலாம், அந்த முதலீட்டு கருவிகள் என்னென்ன அப்படின்னா, பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் பத்திரங்கள் பாண்டு, அப்புறம் பரஸ்பர நிதி என்னது நமக்கு மியூச்சுவல் ஃபண்டு சொல்கிறோம், அப்புறம் காப்பீடு இன்சூரன்ஸு, அப்புறம் ஆண்டுத்தொகை, இதெல்லாம் நம்ம இந்த கருவிகளை நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு செய்யலாம். அதில் வைப்பு கணக்கு அல்லது வேறு பத்திரங்கள் மூலமாக சொத்துக்களாகவும் நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அப்போ அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது எந்த ஒரு முதலீட்டு கருவியிலையும், இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த முதலீட்டு கருவியில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னா எல்லா முதலீட்டிலையும் இடர்பாடுகள் வரும். நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் தொந்தரவுகள், பண இழப்பு, பண மதிப்பிழப்பு, இது மாதிரி நிறைய இடர்பாடுகள்லாம் வரும். அந்த இடர்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் அதே அந்த நம்ம செலுத்தக்கூடிய பணத்தை விட அதிக பணத்தை நம்ம மீளவும் பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்குது, உண்மையாக இருக்குது. அப்போ முதலீடு வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு இயல்பு எதுக்கு இருக்குது, முதலீடு. அடுத்து பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 நவம்பர் 8 அன்னைக்கு இந்திய அரசாங்கம் நம்ம கருப்பு பணத்திற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நிறைய பிளாக் மணி சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பழைய பணம், பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது அப்படின்னு பண மதிப்பிழப்பை அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, கொண்டு வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம சேமிப்பு பார்த்தோம், முதலீடு பார்த்தோம். இந்த சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு. இந்த சேமிப்புனா என்ன அப்படின்னா, அதனுடைய என்ன பொருள் அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிறது தனிநபர் வருமானத்தினுடைய நுகர்விற்காக பயன்படாத ஒரு பகுதி. ஒரு தனிநபருடைய நுகர்விற்காக அவர் வருமானத்தில் பயன்படாத ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேமிப்புன்னு சொல்கிறோம். முதலீடுனா என்ன சார் அப்படின்னா, முதலீடு என்பது மூலதன சொத்துக்களில் நிதி முதலீடு செய்யும் செயல்முறையை என்ன பண்ணுது, முதலீடுன்னு சொல்கிறோம். அப்போ பயன்படாத ஒரு பகுதியை நாம் சேமித்து வச்சோம்னா அதுக்கு பேர் சேமிப்பு. இருக்கக்கூடிய பணத்தை ஒரு சொத்துக்கள்லையோ இல்லை ஏதாவது ஒரு எதிர்காலத்தில் வருமானம் செலுத்தக்கூடியதில் நம்ம முதலீடு பண்ணால் அது முதலீடு. இந்த சேமிப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சேமிப்பு வந்து ஒரு குறுகிய காலத்தில் அல்லது ஒரு நீண்ட காலத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும். இப்போ நம்ம சேர்த்து வச்சோம்னா திடீர்னு நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதே போல் எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஏதாவது ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறோம், ஒரு பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த பணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முதலீடு வந்து பார்த்திங்கன்னா மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் இந்த முதலீடு வந்து உதவுது.
இதுதான் அதனுடைய நோக்கம். நல்ல ஒரு மூலதனம் உருவாக்குறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும், ஒரு வருமானத்துக்கு சமமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சேமிப்பில் சில இடர்பாடு, சேமிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அல்லது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ரொம்ப கம்மியான இடர்பாடு, நம்ம சேமிக்கக்கூடியதில் இடர்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், இடர்பாடு ரொம்ப அதிகமாகிடும். இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஒரு பஞ்சு ஆலை வச்சுருக்காரு. இப்போ அந்த பஞ்சு ஆலை திடீர்னு தீப்பிடிச்சிக்கிச்சு, தீப்பிடிச்சிச்சின்னா என்ன ஆகிடும், ஃபுல்லாக நஷ்டமாயிடும். அப்போ அவருக்கு இடர்பாடு ரொம்ப அதிகமாகிடும், சரிங்களா? இதே ஒரு பட்டாசு தொழிற்சாலை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, திடீர்னு பட்டாசு எல்லாம் வெடிச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அப்போ அவருடைய முதலீடு அங்கே அதிக இடர்பாடுகளை கொடுத்துரும், சரிங்களா? இந்த சேமிப்பில் வருவாய்ங்கிறது ரொம்ப கம்மி, ஒரு ரொம்ப கம்மி இல்லை அல்லது குறைவுன்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியான வருவாய் தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் முதலீட்டில் ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அதே போல் சேமிப்பு பார்த்திங்கன்னா அதிக நீர்மத்தன்மையாக இருக்கும். நீர்மத்தன்மைனா கையில் காசு இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேணுங்க நம்ம சேமித்த பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் முதலீட்டில் நம்ம போட்டு முதலீடு போட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்தில் எடுக்க முடியாது, அதனால் அது குறைந்த நீர்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் சேமிப்பு முதலீடுன்னு பார்த்தோம். சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ஒரு ஒப்பீடை பார்த்துட்டோம், பண மதிப்பிழப்பை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கருப்பு பணம். கருப்பு பணம்னா என்னென்னு கேள்விப்படுறீங்களா? என்னது கருப்பாக இருக்குமா? அது இல்லை, கருப்பு பணம் அப்படின்னா கணக்கில் கொண்டு வராத பணத்துக்கு பேர் தான் என்னது, அந்த பணத்தினுடைய ஒரு வடிவம் தான் என்னது, கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கிட்ட சார் கணக்கு காட்டணும் அப்படின்னா ஒரு தனி நபரானப்பட்டவர், அவர் ஈட்டக்கூடிய வருமானத்தை யாருக்கிட்ட கணக்கு காட்டணும், அரசாங்கத்திட்ட கணக்கு காட்டணும். அந்த அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு வரி விதிக்காது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவர் அதிகமாக சம்பாதிச்சார் அப்படின்னா அந்த அதிகமான பணத்துக்கு அவர் என்ன பண்ணும், வரி கட்டியாகணும். ஆனால் அப்படி சுத்தமாக கணக்கில் காட்டல அப்படின்னா அதுதான் என்னது, கருப்பு பணம். சரிங்க சார், இந்த கருப்பு பணம் யாரால் சார் ஏற்படுது அப்படின்னா பெரும்பாலும் இந்த வணிகம் செய்யக்கூடிய மக்களால் தான் அதிகமாக ஏற்படுது. யாரால? வணிகம் செய்யக்கூடிய மக்களால் தான். அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கையில் அவங்க வச்சு நடத்தக்கூடிய ஃபேக்ட்ரி, மற்ற நிறுவன நிதி நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபத்தை பெறுறாங்க. அந்த லாபத்தை முறையாக என்ன பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட கணக்கில் காட்டுறதில்லை. அப்படி கணக்கில் காட்டலைன்னா அதுவும் என்னது, கருப்பு பணம் தான். நம்ம நேர்மையாக சம்பாதிச்சாலும் அரசாங்கத்திட்ட கணக்கில் காட்டலை அப்படின்னா அது என்ன பணமாக கருதப்படுது, கருப்பு பணமாக கருதப்படுது. அதே போல் இந்த வரி ஏய்ப்பு, வரி ஏய்ப்பு செய்வதற்காக இந்த வருமானத்தில் என்ன பண்ண, அந்த முதல் அந்த வர்த்தக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாக வரி ஏமாத்துனுங்கிறதுக்காக ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் மட்டும் கணக்கில் காட்டுவாங்க, மீதி என்ன பண்ணுறதில்லை, கணக்கில் காட்டுறதில்லை. ஸோ இதெல்லாம் என்னவா கருதப்படுது, கருப்பு பணமாக கருதப்படுது. சரிங்க சார், அப்போ குற்றவாளியெல்லாம் செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்களே, பணம்லாம் கடத்துறாங்களே சார், அதெல்லாம் கருப்பு பணம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே? அதுவும் கருப்பு பணம் தான். எப்படி இப்போ கருப்பு பணம் உருவாகுதுன்னா, நேர்மையாக சம்பாதிச்சு முறையாக வரி கட்டாமல் பதுக்கி வச்சுருந்தா கணக்கில் காட்டலன்னா அது கருப்பு பணம். அதே போல் குற்றவாளிகள் ஒரு கொலை பண்ணிவிட்டு அதன் மூலமாக யார்ட்டையாவது ஒருத்தர் பணம் வாங்கி அதுக்கு முறையாக வரி கட்டலைன்னா அது கருப்பு பணம். இல்லை ஒருத்தர் கடத்தல், நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், நிறைய குழந்தைகளை கடத்துவாங்க, இல்லை பெண்களை கடத்திட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்க, பணத்தை கேட்டு மிரட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அது பணம் வந்து அந்த வழியில் வந்து சேர்ந்துச்சுன்னா அது என்னவா கருதப்படுது, வரி கட்ட மாட்டாங்க, அது கருப்பு பணமாக கருதப்படுது. அதே போல் பதுக்குபவர்கள் யார் பதுக்குறாங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு வெங்காய விலை 100 ரூபாய்க்கு மேலாம் ஏறிடுது, பருப்பு விலை அதிகமாக ஏறிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு சென்றடையாமல் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, பதுக்கி வச்சுக்கிறாங்க, விநியோகம் பண்ணுறதில்ல. விலைவாசி இன்னும் கொஞ்சம் ஏறும் ஏறும்னு சொல்லி பதுக்கி வச்சு விலை அதிகமாக விற்கிற காலத்தில் வித்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது. ஆனால் கணக்கில் காட்டும் போது நாங்கள் கம்மியாக இருக்கும்போது நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அதிக விலைக்கு வித்து கம்மியான வரியை காட்டும்போது அதுவும் என்ன பண்ணுது, அது கருப்பு பணமாக தான் கருதப்படுது. அப்புறம் வரி ஏய்ப்பவர்கள், வரி அரசாங்கத்துக்கு முறையாக வரி கட்டாதவங்க, அப்புறம் இன்னும் இந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் சேரக்கூடிய பணம், சமூக விரோதிகளால் எல்லாம் கருப்பு பணமும் இங்கே உருவாக்கப்படுது. நல்லவர்களாலேயும் வரி கட்டாத்தால கருப்பு பணம் உருவாகுது, அதே போல் சமூக விரோதிகள் குற்றவாளிகளாலேயும் நமக்கு கருப்பு பணம் இங்கே உருவாகுது. அப்போ இவங்கெல்லாம் எந்த வரியுமே என்ன பண்ணுறதில்லை, இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதில்லை. அப்போ கருப்பு பணம் உருவாகிறதுக்கு என்ன சார் காரணம், ஏன் சார் இப்படிலாம் கருப்பு பணம் உருவாகுது, நீங்கள் கேட்கலாம், கேட்குறீங்களா இல்லையா?
கருப்பு பணம் ஏன் வருதுன்னா, அவங்க இது போல பதுக்கி வைக்கிறதுக்கு அவங்க குற்றவாளிகளாக மாறிடுறாங்க. நம்ம சட்ட பிரகாரம் அவங்க குற்றவாளிகள், ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, அவங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் நம்ம நாட்டில் கிடைக்கிறது இல்லை. அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிடுறாங்க. அப்படி அவங்களுக்கு குற்ற அவங்களுடைய அவங்கள செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கடுமையாக கிடைக்காதால அவங்க கருப்பு பணம் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே போகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரிங்களா? இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, ஒரு புறம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது, இன்னொரு புறம் ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலை, வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலை, ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லைங்களா, பண வீக்கம் பண வாட்டம் பார்த்தீங்களா இல்லை, இது போல சூழ்நிலைக்கெல்லாம் இந்த கருப்பு பணம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக வருது. அப்போ ஒரு உண்மை மதிப்பு இங்கே தெரியல. ஒரு நாட்டில் எவ்வளோ ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ மக்களுக்கு நலத்திட்டம் செஞ்சோம் அப்படின்னா, மக்களுக்கு நலத்திட்டம் செய்கிறதுக்கு வருமானத்தை வச்சு தான் கணக்கிடுவாங்க இல்லையா. அப்போ எவ்வளோ வருமானம் வருதுன்னு ஒரு உண்மை நிலையை இந்த பதுக்குபவர்களால், கருப்பு பணம் சேமித்து வைக்கிறவங்களால நாட்டுக்கு உண்மையான நிலையை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த வரி ஏய்க்கிறதால சமத்துவமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அரசாங்கத்துக்கு வரி இழப்பு ஏற்படுது, மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பு ஏற்படுது. ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு என்ன தேவை, பணம் அவசியம் தேவை. ஆனால் அந்த பணம் வந்து முறையாக நாட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் முறையாக போயிட்டு கணக்கில் சேர்ந்துச்சுன்னா அரசாங்கம் நல்ல திட்டங்களை செயல்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க ஏமாத்துறதால என்ன பண்ணுது, அந்த வருவாய் இழப்பு, அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது, மக்கள் கிட்ட சமத்துவமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான். அப்போ இந்த ஒரு இடைவெளி, சமூக இடைவெளி, ஏழை பணக்காரன், இதுதான் நம்முடைய நோக்கமா, பணக்காரர்களாகவும் இருக்கலாம் ஏழையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய அரசாங்கத்து அல்லது மக்களுடைய நோக்கமா, கிடையாது. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் யாமேதும் அறியேன் பராபரமேன்னு சொன்ன மாதிரி இங்க வந்து எல்லாரும் சமத்துவமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் இல்லையா, நம்முடைய சட்டத்தினுடைய நோக்கமும் அதான். ஆனா இந்த கருப்பு பணத்தால பணக்காரர் ஏழைங்கிற ஒரு இடைவெளி உருவாகுது சரிங்களா. அப்புறம் ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாயிடுது, இந்த உற்பத்தி ப்ரொடக்ஷன் மெத்தட்ல மாற்றம் ஏற்படுது, ரொம்ப உற்பத்தி அளவு என்ன என்னது குறைஞ்சி போயிடுது, நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை, பணத்தை விநியோகிக்கிறதுல பற்றாக்குறை வருது. இப்போ ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வருது, அதில் மக்களுக்கு அதை பொருளாவோ அல்லது பணமாவோ விநியோகம் பண்ணோம் அப்படின்னா எல்லா பணமும் சரியாக வந்துச்சுன்னா அரசாங்கம் திட்டம் போட்டு என்ன பண்ண, அந்த திட்டத்தின் மூலமாக பணங்களை மக்களுக்கு சென்றடைகிறதுல சரியாக இருக்கும். ஆனால் ஏமாத்துறதால மக்கள் என்ன, மக்களுக்கு செலுத்த வேண்டிய பொருட்களோ சேவைகளையோ பணத்தையோ கொடுக்க முடியல. அப்படி கொடுக்க முடியாததால நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் ஏற்படுது. அந்த நாடு பொருளாதார சிக்கலில் வீழ்ச்சி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாடு மற்ற நாட்டிட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ மற்ற நாடு என்ன பண்ணுவாங்க, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஒப்பந்தங்கள்லாம் நம்ம நாட்டிலேயோ இல்லை வெளிநாடுகள்லையோ போட்டுக்கிட்டு நம்ம அந்த நாட்டுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி நம்ம மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி நிலை நமக்கு தேவையா, தேவையில்ல தானே, வெரி குட். அப்போ தேவையில்லைன்னா என்ன செய்யணும், இந்த கருப்பு பணம் இருக்கக்கூடாது, இந்த உற்பத்தி மீதான விலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது சரிங்களா. இந்த கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்தில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கருப்பு பணம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, கனடா போன்ற நாடுகளை பார்த்தோமா இல்லைங்களா. அப்போ சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் உலக நாடுகளுடைய தொடர் அழுத்தம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால என்ன பண்ணாங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாடு என்ன பண்ணிச்சுன்னா அவங்களுடைய உள்ளூர் சட்டங்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. அவருடைய சட்ட பிரகாரம் அந்த சுவிஸ் வங்கியில், சுவிஸ் பேங்க்ல பணம் முதலீடு பண்ணுறாங்க, கருப்பு பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளிநாடுகளுக்கு அந்த நாடுகளுக்கு கணக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த கருப்பு பணத்துக்கு எதிராக இந்தியா மற்ற நாடுகள் வந்து தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கறதால என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சட்டங்களில் மாற்றம் ஏற்பட்டு பிற நாடுகளுக்கு உதவி செய்யணுங்கிற வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உச்ச நீதிமன்றம் நம்முடைய வழிகாட்டுதலுடைய பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்கிறதுனே ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க, அது ஒரு சிறப்பு. அப்புறம் பண மதிப்பிழப்பு நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதுன்னு பார்த்தோமா இல்லையா, அது அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கட்டமைப்பு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் அப்படின்னு 2002 ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க நம்முடைய இந்திய அரசாங்கம். இந்த கருப்பு பணத்தை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் லோக்பால்
மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கக்கூடிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் ஊழல், யார் யாரெல்லாம் லஞ்ச லாவண்யம் வாங்குறாங்களோ, ஊழல் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னா 1988 ஒரு சட்டம் போட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு பணம் சொத்து மசோதாவை கொண்டு வருங்கிறதாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி வரி விதித்தல் 2015 ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம்னா 1988 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பினாமின்னா அந்த ஏமாற்றுபவர்கள், அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் தாம் பேரில் சொத்தோ முதலீடோ செய்யாமல் தன்னுடைய பிள்ளைகள் மேலேயோ இல்லை உறவினர்கள் மேலேயோ என்ன பண்ணுவாங்க, சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்களா இல்லையா, அதுக்கு பேர் தான் பினாமி சொத்துக்கள் சொல்லுவாங்க. அதை தடுக்கணுங்கிறதாக இந்திய அரசாங்கம் 1988 ஒரு சட்டம் போட்டுச்சு. ஆனால் அதையும் ஏமாத்துறாங்க. அப்போ அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா கடந்த 2016 அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு நடவடிக்கை. அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை வந்து ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு படுத்துவதற்கான ஒரு சட்டம் வந்து அதே 2016 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கருப்பு பணத்திற்கு எதிராக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள் சரிங்களா. சரி, இப்போ நம்ம கருப்பு பணம்னா எல்லாம் பார்த்துட்டோம். சரி, நம்ம இந்த பாடம் முடிச்சிட்டோம். இந்த பாடத்தில் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடம் பணம் சேமிப்பு முதலீடுங்கிற இந்த பாடத்தில் நம்ம பணம்னா என்னென்னு பார்த்தோம். இந்த பண்ட மாற்று முறை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பின்பற்றினாங்க, பணத்தை பயன்படுத்தாம பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் பண்ணிக்குவாங்களா, வெரி குட். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் பார்த்தோம். என்ன பணம், என்னென்ன பணம் பார்த்து சொல்லுங்க. பண்டப்பணம் வெரி குட், உலோகப்பணம் வெரி குட், கடன் பணம் வெரி குட், வங்கி பணம், இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. அடுத்தது பணத்தினுடைய சமீபத்திய வடிவங்கள் அப்படின்லாம் பார்த்தோம், நெகிழி பணம், கடன் பணம், இதெல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பணத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பண்ட மற்றும் பணிகளுடைய வாங்கக்கூடிய ஒரு சக்தியை பொறுத்து தான் அந்த பணத்தினுடைய ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சேமிப்பு அப்படின்னா என்ன பார்த்தோம் சொல்லுங்க. வருவாயில் நடப்பு நிகழ்விற்கு பயன்படாத மீத இருக்கக்கூடிய ஒரு பணம் தான் என்னது, அதை நம்ம என்ன பண்ணலாம், சேமிப்பு பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கருப்பு பணம் பார்த்தோம் இல்லையா. கருப்பு பணம்னா ஒரு நாட்டில் ஒழுங்கு கட்டுப்படுத்தும் விதமாக சட்டவிரோதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் கருப்பு பணம், கணக்கில் காட்டாத ஒரு பணம் கருப்பு பணம் சரிங்களா அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக கவனிச்சிங்க, பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.